நூலைப்படி வலை காணும் அன்பர்களுக்கு வணக்கம் தமிழில் ஆகச்சிறந்த எழுத்தாளரும் சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படக்கூடிய புதுமை பித்தனுடைய கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் இந்த கதையை தான் இன்றைக்கி சொல்ல இருக்கிறேன் இந்த கதையுடைய பெயரை பற்றி இந்த கதையை நிறைய பேர் படிச்சிருக்கவும் வாய்ப்பு உண்டு தான் இருந்தாலும் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் இந்த கதையில் வந்து எப்படி தொடங்குது இந்த கதையை எப்படி அவர் எழுதுறாருன்னு பார்த்தோம்னா மேலகரம் ராமசாமி பிள்ளையோடைய ஏகபுத்திரனாகிய செல்லப்பன் என்னும் அதான் சொல்ற மேலகரம் மேக்காரா கந்தசாமி பிள்ளை அப்படின்னு தான் தொடங்குறார் இந்த கந்த கந்தசாமி பிள்ளைக்கு இப்படி ஒரு விளக்கம் மேலகரம் ராமசாமி பிள்ளையோடைய மகன் சரி சரி கந்தசாமி பிள்ளைய பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் அவர் அந்த கதை அங்கே தான் நடக்குது அன்றைக்கு அதாவது நைன்டீன் ஃபிஃப்டி சொல்லும் பார்த்திங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கடை அப்போ வந்து பிராட்வே பிராட்வேயும் எஸ்பிளனேடும் சந்திக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இந்த எஸ்பிளேடுனா என்னென்னு அந்த வார்த்தை புதுசாக இருந்துச்சு இன்றைய தலைமுறையினருக்கு நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியலை சரி நம்ம தேடுவோன்ட்டு தேடுனப்போ என்எஸ்சி சாலை அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சாலை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த பெயரை அப்படி அழைச்சிக்கிட்ருக்கான் இதுதான் எக்ஸ்பிளைனேடுங்கிறாரு இந்த பிளா பிராட்வேயும் எஸ்பிளேனேடும் சந்திக்கிற இடத்துல கந்தசாமி பிள்ளைன்னு ஆழ்ந்த யோசனையில் இருக்கார் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாருன்னு பார்த்தோன்னா அவர்கிட்ட இருக்கிறது ஒரு ஒன்றை ஆனால் ஒன்றே 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 முக்கால் ஆனால் காசு அன்றைக்கெல்லாம் அண்ணா கணக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அண்ணா காசு தான் இருக்குது எப்படியாவது திருவல்லிகேணிக்கு போகணும் ஆனால் காசு செலவு பண்ணாமல் போகணும்னு ஆசைப்பட்றாரு அப்போ அவர் யோசிக்கிறாரு நம்ம அன்றைக்கெல்லாம் இந்த ட்ராம் வண்டி இருக்கும் பார்த்தீங்களா ட்ராமில் போனோம்னாக்கா ஒரு ஒன்றே கால் ரூபாயிடும் ஒன்றே கால் அணா ரூபா இல்லை அணா அப்போ நம்ம ஒரு வெத்தலைப்பாக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார் அப்படி போகலாமா இல்லைன்னா நம்ம சென்ட்ரல் வரைக்கும் எப்படியாவது ஒரு பஸ்ஸில் ஏறி கண்டக்டரை ஏமாத்திடணும் ஏமாற்றிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கிட்டால் அதில் கொஞ்சம் காசு மிஞ்சோம் அதுக்கு ஒரு காஃபியை குடிச்சிக்கலாம் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த இடத்துல கடவுள் பிரசன்னார் ஆனால் கந்தசாமி பிள்ளைக்கு இவர் தான் கடவுள்லாம் அது வரைக்கும் தெரியாது அவர் அங்கே ஒருத்தர் தோன்றுறார் அப்போ ஆனால் இவருக்கு கதையில் கடவுள் தான் சொல்லிடுறாரு அவர் பிரசன்னமாகறாரு அப்போ அவர்கிட்ட போயிட்டு கேட்குறாரு ஓரமாக நின்றுக்கிறாங்க இப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாரு நான் வந்து திருவல்லிக்கேணிக்கு போகணும் எப்படி போகணும் வழி கேட்குறாரு கந்தசாமி பிள்ளைகிட்ட கடவுள் கேட்குறாரு அவர் வந்து ட்ராம் வண்டிலையும் போகலாம் பஸ்ஸில் பேருந்துலேயும் போகலாம் வழி கேட்டுக்கிட்டு நடந்தும் போகலாம் மதுரைக்கு வழி வாயிலன்னு சொல்லிடுவார் நான் அப்போ கடவுள் சொல்கிறார் நான் வா மதுரைக்கு வழி கேட்கல திருவல்லிக்கேணிக்கு போக தான் வழி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் சிரிச்சிடுறாரு அப்போ உடனே அவருக்கு கடவுளுக்கு வந்து தாகமாக இருக்குது தண்ணி குடிக்கணும் போல இருக்கும் கடவுள் எப்படி கேட்குறாருன்னா ஜலம் கிடைக்குமான்னு தான் கேட்குறாரு அவர் கடவுள் வச்சு அதனால் அவர் ஜலம் தான் பேசுவார் போல இருக்கு அதனால ஜலம் கிடைக்குமான்னு கேட்குறாரு இல்லை இங்கெல்லாம் தண்ணி கிடையாது அப்படிங்கிறாரு கந்த சாமிப்பில் கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் சூடாகவே தான் இருப்பார் பட்டு பட்டுன்னு பேசுகிற ஒரு ஆளாக தான் நம்ம கந்த சாமிப்பிலையே பார்க்குறோம் இப்போ இவங்களுடைய தோற்றத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் திட்டத்திங்களா இந்த கந்தசாமி பிள்ளைடைய தோற்றம் எப்படி இருக்குதுனாக்கா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு அண்ணன் ஆகாரம் இல்லாமல் அதை சாப்பாடு இல்லாமல் இருந்த ஒரு உடம்பு எப்படி இருக்கும் அவ்வளோ மெலிஞ்சு போன ஒரு உடம்பாக இருக்கும் ஆனால் அவருடைய கண்கள் வந்து நாலா பக்கமும் அப்படி சுற்றி சொல்லக்கூடிய கூடிய அதாவது நண்பர்களெல்லாம் சுற்றி இழுக்கக்கூடிய அதி தீட்சதயமான கண்களாக இருக்கும் காரிக்கும் ஷர்ட்டு காரிக்கும் வேட்டி காரிக்கும் அங்கவசுரம் போட்டிருக்கிறார் அது என்னன்னு கேட்குறீங்களா காரிக்கோன்னா காரிக்கங்கிற அந்த சொல்லு வந்து அந்த கதையிலேருந்தான் நானும் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அது என்ன அப்படின்னாக்கா வெள்ளை வேட்டி சட்டை தான் ஆனால் அயன் பண்ணாமல் செலவை செய்யப்படாத அந்த துணியை தான் காரிக்கம் ஷர்ட்டு வேட்டின்னு அப்படி சொல்லி எழுதுறாரு இப்போ இவர் கடவுள் எப்படி தோன்றுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தோற்றம் வந்து கந்தசாமி பிள்ளைக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு சொன்னோமா அங்கங்கே தலைமுடியெல்லாம் வந்து ஒன்று ஒன்று தான் கருப்பு முடி இருக்கும் மற்ற எல்லாம் வெல்ல முடியா இருக்கும் ஒரு ரெண்டு மாதமாக சவரம் செய்யப்படாத தாடியோட இருக்கிறாரு கந்தசாமி பிள்ளையோட தோட்டம் சரி கடவுள் வருவோம் கடவுள் எப்படி இருக்கிறாருன்னா அவர் வந்து பார்க்குறதுக்கு அறுபது வயசு மாதிரியும் தெரியுது அறுபதாயிரம் வயசுக்கு உள் இருக்கிற மாதிரியும் தோற்றம் தலைமுடியெல்லாம் சுத்த வெள்ளையாக இருக்குது உடம்பு வந்து இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை அப்படின்னா கொழு கொழுன்னு இருக்குது உடம்பெல்லாம் அரிச்சிருக்காரு அப்புறம் எப்பவும் போல் நம்ம கடவுள் அப்படிங்கும்போது இங்கே எந்த கடவுளுங்கிறத நம்ம அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் அவருடைய அந்த கழுத்து பகுதியில் பார்த்தோம்னாக்கா அந்த மரு இருக்குது கருப்பாக மரு இருக்கும் பார்த்தீங்களா இப்போ மரு இருக்கிற கடவுள் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இவர் இவர் தான் பிரசன்னாயிருக்கார் அப்புறம் கடவுளுக்கான அத்தனை தோற்றத்தோடு அவர் இருக்கிறார் சரி இவர் ஜ கேட்டார்ல ஜாலம் தண்ணி இல்லைன்னொன்னே சரி இப்போ இவங்க தோற்றம் முடிஞ்சிச்சு இப்போ என்ன பண்ணுறாரு இவர் கேட்டவொடனே தாகமாக இருக்க நேராக தண்ணி கிடைக்கிறவனே சரி வேணா காஃபி குடிக்கலான்னு கந்தசாமி பிள்ளை கூப்பிட்றாரு அங்கே ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டலுக்கு ரெண்டு பேரும் போகிறாங்க ஆனால் இவருக்குள்ளே என்னென்னா நம்ம மேலே இவரே ஒரு இப்போ ஒரு கஞ்சத்தனத்தோடு தான் இருக்கிறார் கந்தசாமி பிள்ளை அப்போ நம்ம மேலே அவர் வந்து இந்த இந்த காஃபிக்கான காசை நம்ம பி பில்லை நம்ம தலையில் கட்டிருவாரோங்கிற ஒரு அச்சத்திலே இருப்பார் ஆனாலும் வந்து நம்ம துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லை கவலை இல்லை துணியாத வரைக்கும் துக்கம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் போயிடுறாரு கூடவே ஒரு தைரியத்தில் போயிடுறாரு ரெண்டு பேரும் உள்ளார போகிறாங்க உள்ளார போயிட்டு அந்த ஹோட்டலில் போய் உட்காந்துட்டாங்க ஒரு டேபிளில் உட்காந்தாச்சு அந்த ஒரு பையன் வந்து கேட்குறதுக்கு முன்னாடி இவங்களே எங்களுக்கு ரெண்டு கப்பு காஃபி கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க முன்னே கடவுள் சொல்கிறாரு இலக்கணத்தை எப்படி தமிழ் வந்து இப்படி பேசலாமா அப்படிங்கிறாரு ரெண்டு கப்பு காஃபிகள் அப்படின்னு சொல்லணுமேங்கிறாரு இல்லை இல்லை இதை இப்படி தான் சொல்லணும் இரண்டு கப்புகள் காஃபி அப்படின் தான் சொல்லணும் ஒரு தமிழ் அந்த இடத்துல தமிழை வந்து இலக்கண பிழை இல்லாமல் உங்க பேசி தீர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே அது அந்த டேபிளில் வந்து நல்லா சுத்தமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் மேலெல்லாம் அவர் சுற்றி முற்றி கடவுள் பார்த்துட்டு பெரிய ஹோட்டலாக இருக்கே காற்றோட்டமாக இருக்கே வெளிச்சமாக இருக்கே அப்படிலாம் சொல்லும்போது கந்தசாமி பிள்ளை சொல்கிறாரு அப்புறம் பின்ன நம்ம சுகாதாரத்துறைக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல இந்த டேபிள்லாம் வந்து லோஷன் போட்டு நல்லா தொடச்சி வச்சுருப்பாங்க ஈ கொசெல்லாம் வந்தால் செத்துடுற மாதிரி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார் பள்ளிக்கூடத்துலையெல்லாம் தோல்வி விடுறதுக்குன்னே ஒரு பாடம் சொல்லி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் அப்படிம்பாங்க அந்த இடத்துல இவங்க உட்காந்த மேசை மேல ஏற்கனவே ஒருத்தர் காஃபி குடிச்சிருப்பாரு அந்த காஃபி கொஞ்சம் ஊத்தி கிடக்கும் அப்ப இனிப்பா இருக்கிற இடத்துக்கு ஈ வந்து உட்காந்துருக்குமா அங்க ஒரு ஈ உட்காந்துருக்கும் கடவுள் என்ன பண்ணுவாரு அந்த விரல்ல கொண்டா அந்த ஈ வச்சோன்னா அதை தப்பிச்சு ஏறி போட்டும் அது அப்படியே அதுக்குள்ளே தத்தளிச்சுக்கிட்டே கிடக்கும் எந்திரிச்சு பறந்து போக முடியாம விரல்ல வச்சோன்னா அது பறந்து ஓடிடும் அப்போ உடனே கை எச் அது எச்சில் பட்டுருச்சு உங்க கையே அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு அப்போ கந்தசாமி பிள்ளை இந்த தண்ணி எடுத்து டேபிளுக்கு கீழே அப்படி கொஞ்சம் ஊற்றி கழுவிக்கங்க நம்மளாம் செய்வோம் பார்த்திங்களா ஹோட்டலுக்கெல்லாம் போனோம்னா நைஸாக என்ன பண்ணுவோம் எந்திரிச்சு போயிட்டு கழுவுறதுக்கெல்லாம் அல்பப்பட்டுக்கிட்டு அங்கேயே லேசாக கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரையும் குறையுமா கழுவோம்ல அந்த மாதிரி அவர் இவருக்கு சொல்லி கொடுக்குறாரு கடவுளுக்கு அப்போ கடவுள் கேட்குறாரு அது என்னது மற்றதுக்கெல்லாம் சுகாதாரம் பார்க்குறீங்க அப்புறம் டேபிள் கீழே மீள கீழே மட்டும் கை கழுவலாமா அப்படின்னு கடவுள் கேட்குறாரு அப்புறம் காஃபி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் கடவுள் வந்து காஃபி எடுத்து குடிச்சிட்டு அப்படியே அவருக்கு என்ன மாதிரி ஒரு உணர்வுனால் சோமபானம் சாப்பிட்டா ஒரு உணர்வு ஏற்படுத்திட்டு அப்படியே என்ன ஒரு லீலை அப்படிங்கிறார் உடனே இவர் சொல்கிறாரு கந்தசாமி பிள்ளை உன்னுடைய லீலையெல்லாம் இல்லை அது இது வந்து காஃபி போட்டவனுடைய லீலை தான் அவன் சிக்கரியை கலந்துருக்கிறான் அப்படிங்கிறாரு அப்போ உடனே சிக்கரைனா என்னன்னு கேட்க அது வந்து காஃபி பொடி மாதிரியே இருக்கும் ஆனால் காஃபி பொடி அல்ல அப்படிங்கிறாங்க இப்போ காஃபியை குடிச்சிட்டு பில்லு கட்டுற இடத்துக்கு வந்துட்டார் ஒரு நூறுரூபா அப்படி பல பழக்கம்னு ஒரு தாளை எடுத்து அந்த கேஷியர்கிட்ட கொடுத்தோடனே அவர் என்னையா ரெண்டு காஃபியை குடிச்சுவிட்டு ஒரு ரொம்ப ஒரு மூணா அந்த மாதிரி தான் வரும் அதுக்கு போய் இவ்வளோ பெரிய என்ன கொடுக்குறீங்க நூறுரூவா கொடுத்தா நூறுரூவா கொடுத்தா சில்லறை கொடுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வா ஒரு வாக்குவாதம் தொடங்க இருக்காரு அதனால அங்கே ஒரு கூட்டமாக இருக்கான் அதனால அவர் என்ன பண்ணியார் சில்லறையெல்லாம் எண்ணி கொடுத்துறாரு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பதிமூணு அப்படின்னு எழுதுறாரு புதுமை புத்தன் அதை வாங்கிட்டு இவர் வந்துடுறாரு வெளில வந்துவிட்டால் அப்போ சொல்கிறாரு அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கள்ள நோட்டு இருக்குது அஞ்சாவது தாள் எடுத்து நூறாக கிழிச்சு போட்டுடுறாரு கடவுள் இவர் முழிச்சு பார்க்குறாருக்கு கந்தசாமி பிள்ளை என்ன இப்படி கிழிச்சு போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே அவன் வந்து எனக்கு தெரியும் அது கள்ள நோட்டு அவன் வந்து கொடுக்கும்போதே அவன் என்னை ஏமாத்தன்னு நினச்சா அதான் நான் விட்டுட்டேன் ஒன்றும் இல்லை இல்லை நான் அதை கொடுத்துருந்தா நான் அவன் தலையை தட்டி நான் போய் மாத்திட்டு வந்திருப்பேனே அப்படின்னு அவர் கேக்கும்போது அப்போ கடவுள் பதில் சொல்றாரு கந்தசாமி பிள்ளைகிட்ட நீங்க அந்த சிக்கரி கலந்ததுக்கு பேசாம தானே இருந்தீங்க காஃபியில் அது மாதிரி தான் இதுவும் சொல்லிட்டு வந்துடுறாங்க சரி இப்போ திருவல்லிக்கணிக்கு தானே இவரும் போகணும் அப்போ அவரும் திருவல்லிக்கேணிக்கு தான் வழி கேட்டிருக்காரு உடனே சரி நம்ம எப்படி போகலாம் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் போகலாம் அப்படின்னு சொல்றாரு காந்தசாமி பிள்ளை ஒன்றும் இல்லைப்பா எனக்கு தலையெல்லாம் சுத்தங்கிறாரு இவர் நான் அதில் வல்லங்கிறாரு அப்புறம் ஒரு ரிக்ஷா பிடிச்சிடறாங்க ஒரு ரிக்ஷாக்காரன் அந்த ரிக்ஷாவில் அவங்க ரெண்டு பேரும் ஏறிக்கிறாங்க பொழுது போயிடுச்சு அப்போ விளக்கு ஏற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரிக்ஷாக்காரன் அவங்க ரெண்டு பேரையும் ஏற்றிக்கிட்டு மிதிக்க ஆரம்பிச்சுட்டான் இவங்க ரெண்டு பேரும் ஏறி உட்காந்துட்டு திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் யார் என்னன்னே தெரியாது ஆனால் நம்ம நம்ப நெருங்கிட்டோம் நண்பர்கள் ஆகிட்டோம் காஃபி எல்லாம் வேற குடிச்சிட்டோமா அப்போ யாருனே சொல்லவே இல்லையேன்னு இவர் கேட்க கந்தசாமி பிள்ளை வந்து கடவுளை பார்த்து கேட்குறாரு கடவுள் சொல்கிறார் நான் சொல்கிறது இருக்கட்டும் நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் அப்போ தான் நான் வந்து ஒரு சித்தாந்த தீபிகை அப்படிங்கிற ஒரு இதழ் நடத்திக்கிட்டு இருக்கேன் மாத இதழ் இருக்கேன் அந்த இதழ் வந்து ஆண்டு சந்தா ஒரு ரூபா உள்ளூக்கு உள்ளூருக்கு வெளிநாடு எல்லாம் போனாக்கா രണ്ടേ മുക്കാൽ റൂവ ஜிஎ சந்தா அப்படின்னா ஆயுள் சந்தா அப்படின்னா இருபத்தஞ்சி ரூபா அந்த இதழுக்கு அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அது வந்து பதினேழு ஒரு பதினேழு வருஷமாக நான் அதை நடத்திட்டுருக்கேன் பதினேழு இன்று பன்னெண்டு இரநூத்தி நாலு இரநூத்தி நாலு புத்தகமும் அந்த இதழ்களுடைய இதுவும் என்கிட்ட காப்பீஸ்லாம் இருக்குது என்னை நம்பலாம் நீங்களும் வந்து ஒரு முதல்ல ஒரு வருஷத்துக்கு என்கிட்ட சேர்ந்துக்கோங்க உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் அப்புறம் யோசிக்கலாம் ஆயுள் சந்தா பற்றி ஆனால் நீங்கள் நம்பலாம் நான் போனதுக்கப்புறமும் இந்த ச அந்த புத்த இந்த இது வந்து இந்த சித்தாந்த தீபிகை வந்து தொடர்ந்து வெளிவரும் அப்படின்னு தன்னுடைய இதழை பற்றி கடவுள்கிட்ட பிரமாதமாக சொல்லிக்கிட்டே வர்றாரு அப்புறம் சொல்லிகிட்டே வரும் பொழுது கடைசியாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் நாடி இவர் கொஞ்சம் மருந்தும் கொடுக்குறாரு நாடி பிடிச்சி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவருக்கு நாடியெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு ஒரு நாடி உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக பிடிச்சி பார்த்துட்டே சொல்கிறாரு பித்தம் ரொம்ப இருக்குது ஏ ஏறி அடிக்குது நீங்கள் வந்து விஷம் எதுவும் எடுத்துக்கிறது மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு நாடியை பிடிச்சி பார்த்துட்டு அப்போ கடவுள் சொல்கிறாரு நீ நல்ல கெட்டிக்காரன் தயா ரொம்ப சரியான ஆள் தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அப்புறம் வந்து இல்லை பின்ன அப்புறம் வைத்தியம் நாங்கள் இப்படியெல்லாம் நடத்தணும்ல இந்த இதெல்லாம் சும்மா நடத்திட முடியுமா அப்போ எங்கக்கிட்ட அவர் சொல்கிறார் வைத்தியம் பார்க்க வர்றதை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவார் வைத்தியம் பார்க்க வர்றவங்கள்ட்ட உடனே அந்த வைத்தியம் தீந்துடாமல் இருக்கணுமா அவரும் மடையை போட்டுராமே இருக்கணும் மெல்ல மெல்ல தான் அந்த நோய் குணமாகணும் அப்போ வைத் அந்த மாதிரி தான் அந்த வைத்திய முறையை வச்சுக்கணும் சடனாக ஒரே அடியில் ஒரே நாளில் நாங்கள் மருந்து கொடுத்துட்டா அப்புறம் பொழப்பு எப்படி ஓடுறது அதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ தான் கேட்குறாரு கந்தசாமி நீங்கள் எங்கே போகணும் திருவல்லிக்கேணியில் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு ஏழாம் நம்பர் வீடு அந்த தீபிகை அந்த உங்கள் வீடு தான் சொல்கிறார் வெங்கடாச்சல தெரு அப்படின்னு சொல்கிறார் வெங்கடாச்சலம் முதலியார் தெரு அப்படின்னு சொல்லிடுறாரு அது நம்ம தெரு தானே எங் எங்கள் வீடு எங்கள் விலாசத்தை தானே சொல்கிறீங்க அங்கே யாரை பார்க்கணும்னா கந்தசாமி பிள்ளையை தான் பார்க்கணும் அட நான் தான் கந்தசாமி பிள்ளை அப்படிங்கிறார் ஐயோ எப்படி பாருங்க கடவுள் நம்மளை சேர்த்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு இவர் சொல்கிறார் அப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு கண் நான் அவர் சொன்னோடனே நீங்கள் யார் என்னை பார்க்குறதுக்கு எதுக்கு வரணும்னு நான் தான் கடவுள் நான் வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த பூலோகத்தில் உங்களுடைய அதிதியாக நான் வந்திருக்கிறேன் பூலோகத்தில் கொஞ்ச நாள் நான் வாழணும் உங்கள்கிட்ட அதிதியாக வர்றேன் அப்போ அந்த சொல்லிக்கு என்ன அர்த்தம் அதிதி அப்படின்னாக்கா உங்களுடைய விருந்தாளியாக நான் கொஞ்ச நாளைக்கு வாழ போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் உங்களோட இருக்க போகிறேன்னு சொல்லிட்டார் இவருக்கு சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வரும் பொழுது அந்த ரிக்ஷாக்காரன் கேட்பான் என்னங்க சாமி நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கிறீங்க மனுஷங்க இருக்கிற மாதிரியே தெரியுது ஏதாவது பிசாசுங்களா அப்படின்னு கேட்குறான் ஏன்னா வெயிட்டே இல்லை ஏன் ரெண்டு பேர் இவரும் ஒல்லி திரேகம் அவர் கடவுளுக்கும் வெயிட்டே இல்லை போல் இருக்குது அப்புறம் ரிக்ஷாகார்கிட்ட அவங்க வீ வந் அந்த வீடு வந்துருச்சு அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு போஸ்ட் மரம் லைட்டுக்கிட்ட இறங்கிடுறாங்க அப்போ என்ன பண்ணுறாரு ஒரு ரூபாய்க்கெடு கொடுக்குறாரு ரிக்ஷாக்காரர்கிட்ட அதுவும் சலவத்தாலாக தான் கொடுக்குறாரு மடமடன்னு மடன்னு கொடுக்குறாரு இதெல்லாம் கந்தசாமி பார்த்துட்டு அவருக்கு அங்கேயும் வேறு காஃபி கொடுக்குற இடத்துலையும் பார்த்தாரா சரி கொடுக்குறோன்னே வாங்கிட்டு நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு சொல்கிறான் அந்த ரிக்ஷாக்காரன் சொல்கிறான் கடவுளை பார்த்து சொன்னோடனே இவருக்கு கிண்டல் இவருக்கு தெரிஞ்சிச்சு இல்லை இப்போ சொல்லிட்டார்ல இடையில யாருக்கு நீ நல்லா இருக்கணும் சொல்கிற ஒரு அரைணா குறைச்சி கொடுத்துருந்தா இப்போ தெரிஞ்சுருக்கும்னு இப்படியெல்லாம் பேசுவியான என்ன என்ன நான் அப்படியெல்லாம் கிடையாது நான் வந்து நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன் அநியாயத்தை அநியாயமெல்லாம் நான் எதையும் கேட்க மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் பாருங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்படியே இருக்கும்போது கடவுள் சொல்கிறார் இருக்கட்டும் நல்ல வார்த்தை ரொம்ப நாள் கழித்து சொல்கிறாரு சொல்லட்டும் அப்படிங்கும்போது அப்புறம் அவர் ஆட்டோ ரிக்ஷாக்காரர் போயிடுறாரு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற இடத்துல இருக்கிறீங்க நான் கேட்குற இடத்துல இருக்கேன் சாமின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இப்போ இவர் இறங்கிட்டாங்களா இப்போ கந்தசாமி பிள்ளைக்கு ஒரு முன்னாடி போகும்போது பின்னாடி வந்து கடவுள் பக்தா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் அந்த பரமசிவன் அந்த சிவன் மாதிரியை அந்த புளித்தோல் பாம்பு அந்த ஒரு வேஷத்தில் காட்டுறதுக்காக பக்தாவை அழைக்கிறார் அப்போதான் இவர் உஷாராயிட்டார் அந்த சமைப்பில் இந்த மாதிரி சாமியாக நின்று எனக்கு வரத்தை கொடுத்துட்டு நீங்கள் இப்படியே கிளம்பிடலாம் முடியாது என்னுடைய அதிதின்னா நீங்கள் மனுஷனாக தான் என் கூடவே இருக்கணும் அப்போ நான் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கட்டுப்படணும் நீங்கள் வரத்தை கொடுத்துட்டு போயிடுவீங்க இன்னொருத்தர் வந்து தலையை தட்டி அதை புடுங்க வந்துடுவார் இந்த மாதிரியான இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் நான் ஒன்றும் ஏமாலையும் கிடையாதுன்னு அவர் சொல்ல சரின்ட்டு ஒரு மனுஷ உருவத்திலே கடவுள் வர்றாரு இப்போ வீட்டுக்கு இவங்க வீடோடைய தோற்றத்துக்கு வந்துட்டோம் இப்போ இப்போ ஒரு பகுதி முடிஞ்சு போச்சு இந்த கதையில் வந்து இப்போ இது வரைக்கும் ஒரு இது இப்போ வீடு இந்த வீட்டில் வந்து ஒரு ஒரு தகர டப்பாவில் ஒரு விளக்கு எரிஞ்சிகிட்ருக்கு அது கடவுளுக்கு பக்க கர்ப்பகிரகம் மாதிரி இருக்குது அப்போ அந்த வீட்டுடைய அந்த கூடத்துக்குள்ளேற ஒரு சின்ன ஒரு குழந்தை அவளுக்கு ஒரு நாலு வயசு பெண் குழந்தை ரெண்டு சடை பின்னி நடு கோடு எடுத்த அந்த காலத்துலலாம் எல்லாம் பின்னுற மாதிரி நல்லா நடுவில் ஒரு கோடு எடுத்து அப்படியே எலிவால் மாதிரி சின்னதாக போட்டு வாழை நரில் பின்னி அந்த வாழை அந்த கன்னத்தில் குத்திக்கிட்டு இருக்கு அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை கையில் ஒரு கறி கோடும் ஒரு ஓடும் வச்சிருக்கு அந்த தான் விளையாடுற பொருள் இருக்குது அதை வச்சுக்கிட்டு கோடு கிழிச்சு வர வள விரைஞ்சிக்கிட்டே இருக்குது ஓடி வந்து அப்பான்னு கட்டி பிடிச்சி எனக்கு என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்குது நான் உனக்கு ஒன்றும் கொண்டு வரல என்னையை தான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாரு கந்த சாயப்பில் போப்பா நீ என்ன எப்போவுமே இப்படி தான் ஒரு பொரி யாரு கொண்டு வரக்கூடாதா அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும்போது இல்லை உனக்கு தாத்தாவை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு தாத்தாவான்னு சொல்லும்போது இவர் நிற்கிறாரு கடவுள் அப்போ அந்த தாத்தாவை பார்த்துட்டு அந்த குழந்தை ஓடி வருது ஓடி வந்துட்டு கூடத்தில் உட்காருங்கன்னு சொல்லிடுறாரு உட்காந்தாச்சு வீட்டுக்குள்ளார வந்துட்டா கடவுள் அப்போ மடியில் போய் ஏறி உட்காந்துட்டு அந்த தாத்தா கூட அந்த குழந்தை வந்து அந்த குழந்தை பேர் வள்ளி அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த குழந்தைய அப்படியே உத்து பார்ப்பார் அப்படியே பார்த்து வச்ச கண்ணை எடுக்காமல் பார்ப்பார் கடவுள் உடனே இந்த மாதிரி உடனே இதை கந்தசாமி பிள்ளை கவனிச்சிருவார் இவர் வந்து ஏற்கனவே நம்ம புராண கதையில் பிள்ளைக்கறி சாப்பிட்டார் சிவபெருமான்னு சொல்ல பார்த்திங்களா அதை அப்படியே மறைமுகமாக அந்த இடத்துல அதுக்காக இது ஒரே ஒரு குழந்தையா காலந்தப்பி பிறந்த கருவேப்பில் கொழுந்து அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு கந்தசாமி பிள்ளை சொன்னோடனே அவர் கடவுள் சொல்கிறார் நான் இப்போல்லாம் சுத்த சைவனாக ஆயிட்டேன் சைவமாக ஆயிட்டேன் மோர் பால் தயிர் கூட நான் சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லி அவர் வந்து அவருடைய பாட்டை சொல்லி பா இது இது நியாயப்படுத்தி சொல்லிக்கிறார் இந்த குழந்தை போயிட்டு கடவுளுடைய மடியில் ஏறி உட்காந்துட்டு அந்த குழந்தை அப்படியே பார்க்குது அப்போ அவருடைய கழுத்துல இருக்கு பார்த்தீங்களா அந்த மறு நாவப்பழம் மாதிரி இருக்கு தாத்தா இது என்னது நாவப்பழம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து அந்த தாத்தா கேட்க உடனே ஆமா இது வந்து எல்லாரும் சேர்ந்து எனக்கு கொடுத்தது அது சாப்பிடும்போது எனக்கு பங்குன்னு சொல்லி கேட்டு அப்படியே பிடிச்சிட்டாங்களா அது அங்கேயே நிற்கிது அப்போ அந்த குழந்தை சொல்கிறது கடிச்சு சாப்பிட்ணும் போல இருக்குன்னு சொன்னோன்னே அப்போதே இது அதை போட்டு என்ன பண்ணுது இந்த இந்த குழந்தையோட சின்ன பிஞ்சு உதடு போய் அதில் பட்டோன்னே அவருக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது வேற அப்போ கேட்குறாரு உனக்கு விளையாட ஆள் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு இந்த கறி கறி துண்டும் ஓடும் வச்சுருக்கேன் தாத்தா அப்படிங்குது வாங்க விளையாடுவோன்னு சொல்லிட்டு கோடை போட்டுட்டு அதில் அந்த சில்லு வச்சு நொண்டி எரிச்சு விளையாடுவோம் பார்த்தீங்களா அந்த கட்டத்தில் நொண்டி அடிப்போம் ஒரு காலை மடக்கிக்கிட்டு கடவுள் விளையாடுறாரு கடவுள் ஏறி குதிக்கும் போது கறிக்கோட்டில் கால் பட்டுச்சு தாத்தா நீ தோற்று போயிட்ட தாத்தா என்ன சொல்கிற அப்படின்னா கறிக்கோட்டில் கால் இருந்தால் தோற்று போயிட்டோன்னு அர்த்தம் என்கிட்ட முன்னாடியே சொல்கிறது இல்லையா அப்படிங்கும்போது குழந்தை சொல்லும் ஆட்டம் தெரியாமல் விளையாட வரலாமா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்கும் இது வந்து ஒரு கடவுள் வந்து மனுஷனாக இருக்கிறது எவ்வளோ சிரமங்கிறத அந்த இடத்துல புதுமை புதை சொல்கிறார் ஆட்டம் தெரியாமல் விளையாட வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து இந்த குழந்த வாயால் எல்லாருக்குமே உள்ளதுதான் அதை சொல்றாரு உடனே இப்ப வந்து இந்த வந்தாரில் இவர் நம்ம அந்தசாமி அவர் தண்ணி எடுக்க போயிட்டு அவருடைய மனைவி காந்திமதி அம்மா ரெண்டு பேரும் தண்ணியை எடுத்துட்டு அந்த இருட்டில் எங்கேயோ போய் தண்ணி தூக்கிட்டு உள்ளுக்குள்ள வர்றாங்க அப்போ சொல்கிறாரு கந்தசாமி பிள்ளை வந்து காந்திமதியை அறிமுகப்படுத்துகிறார் கடவுளை எப்படி அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் அப்போ நான் அவங்களை என்ன சொல்லி கூப்பிட்றது அப்படின்னு கேட்பாரு அப்பான்னு சொல்லட்டுமா இல்லை இல்லை அப்பான்லாம் சொல்லிடாதீங்க பெரியப்பான்னு சொல்லுங்கள் இல்லைன்னா பங்கு பிரச்சனை வந்துரும்னு சொல்லிடுவார் கடவுள் அப்போ பேர் என்ன வைக்கிறது அம்மையப்பன்னு சொல்லட்டுமா இல்லை பரமசிவன் கூப்பிடட்டுமானோன்னே கடவுள் இல்லை பரமசிவனே சொல்லுங்கன்னார் அப்போ கைலாசபுரத்து பரமசிவன் தான் அதனால் இப்போ இந்த இடத்துல அவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் இருப்பாருங்களேன் காந்திமதி மாட்டேன் இவர் தான் கைலாசபுரத்து மாமா அப்படின்பாரு இந்த கரிசங்குளம் இருக்குல்ல கரிசங்குளத்து பொண்ணை இவங்க ஒன்று விட்டு அண்ணாச்சி மகனுக்கு கட்டி கொடுத்துருக்கு அப்போ ஓ அப்போ அந்த அம்மா நினைக்கும் இந்த தேசாந்திரியா போனாங்களே ஒரு மாமா அவுகளா இவங்க அப்படின்னு அந்த காந்திமதி அம்மா கேட்க ஆமா இவர் தான் பெரியப்பா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தார் கைலாசபுரத்தை பெரியப்பா எப்படி பாருங்க இவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள ஒரு உரையாடல் அதில் ஒரு ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை மாதிரி அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த அந்த அம்மா உடனே என்ன பண்ணும் குடத்தை இறக்கி வச்சுக்கிட்டு அவர் பார்த்து காலில் விழுந்து சேவிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு வ காலில் விழுந்து கும்பிட்டுக்கும் அவர் எல்லா செல்வங்களும் பெற்று நல்லா இருங்கன்னு சொல்லி வாழ்த்திடுறாரு கடவுளும் வந்து காந்திமதி அம்மா அப்புறம் அவங்க போயிடுறாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சாப் சாப்பாடு செய்கிறாங்க சா சாப்பிட்டார் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த இந்த இடத்துல ஒன்று கடவுள் ஞாபகப்படுத்துவார் ஒரு மூட்டை அரிசி அவங்க வீட்டுக்கு அவர் வாங்கி வச்சுருக்கிறாரு அது எப்படியே கடவுள்ல திடீர்னு வந்துடும்ல அந்த மாதிரி வாசல்லே அரிசி மூட்டை இருக்கேன்னு எடுக்கலையான்னு ஞாபகப்படுத்துவார் அதுக்கு அந்த அம்மா காந்திமதி அம்மா சொல்லுவாங்க இல்லை நான் இவங்ககிட்ட கேட்டேன் அரிசி வாங்கலைன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொன்னோடனே அப்புறமா இவங்க இப்படி தான் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க ஊருக்கே வைத்தியம் பாப்பாக மருந்து கொடுப்பாக இவங்க மறதிக்கு மருந்து காங்கலை அப்படின்னு அது அந்த அந்த ஒரு வட்டார வழக்கு இருக்கும் அந்த இடத்துல இவங்க மறதியை கடவுள் தான் பார்க்கணும் கடவுள் தான் கண்காணிக்கணும்னு சொல்லணும் உடனே கடவுள் தான் இங்கே இருக்காரு நான் தான் பார்த்துக்கிட்டே இருக்கேனே அப்படின்னு அவர் வர நக்கலாக சொல்லுவார் அப்போ தான் அந்த செப்புடு எல்லாம் வேண்டாம் இது இது மாதிரியெல்லாம் வாங்கி என்ன இது பண்ண வேண்டாம்னு அவர் வந்து காதில் சொல்லுவார் இந்த பிள்ளை உடனே இல்லை இல்லை இவ்வளவு தான் இது மட்டும் தான் சொல்லிடுவார் அப்போ அரிசியை தூக்கிக்கொண்டே கடவுளே கொடுத்துட்றாரு அவங்க வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாரு இவர் எல்லாம் பாயெல்லாம் போட்டு படுத்தோடனே என்னையே போய் தூங்க சொல்கிறீங்களே அப்படின்னு கடவுள் கேட்க இங்கே தூங்கி தான் ஆகணும் நீங்க சும்மா வேணா படுத்துக்கங்கிறாங்க அன்றைய நாள் முடிஞ்சிச்சு அடுத்த நாள் இப்ப அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த வீட்டில் வந்து அஹ் வந்து எழுதிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு மாதமும் வந்து சித்தாந்த தீபிகைக்கு வந்து போகருடைய பாடல்கள்லாம் உறை விளக்கம் எழுதிட்டு ஒரு தொடரா எழுதிட்டு இருக்காரு அப்ப இந்த கருட பிச்சை கருட பச்சை அதை பத்தி அந்த இந்த வள்ளி இந்த இந்த மருந்து பொருளெல்லாம் வச்சு எழுதிட்டு இருக்கிறார் அப் அந்த நேரத்தில் வந்து கடவுள் வந்து ஒரு ரிக்ஷாவில் வந்து இந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு வள்ளியை கூட்டிக்கிட்டு அந்த குழந்தை பேர் வள்ளி மகள் அவளை கூட்டிகிட்டு வர்றாரு அது நல்ல சிற்றாடை புதுசாக போட்டிருக்கும் ஏன்னா அந்த அந்த பொண்ணு போட்டிருக்கதே ஒரு கிழிஞ்சிருக்கும் முட்டியில் அதனால ஒரு நல்ல புதுசாக பட்டு ஆள் சிற்ற ஆடை வாங்கி கொடுத்து போட்டுக்கிட்டு கை நிறைய இனிப்பு போட்டலாமா கொண்டுக்கிட்டு ஓடி வரும் அப்போ கந்தசாமி பிள்ளை கேட்பார் அப்புறம் எவ்வளவு மிச்சம் இருக்குது இது இதெல்லாம் பார்த்தோன்னே நிறைய செலவாகிடுச்சுல்ல அதனால் இப்போ என்னுடைய வந்து நீங்கள் ஆண்டு சந்தா சேர்ந்துக்கணும் உங்கள்கிட்ட கடனாக கேட்கவும் முடியாது தானமாகவும் கேட்கலை எனக்கு அதுக்கு இடம் கொடுக்கல என் மனசு நான் வியாபாரமாக என்னுடைய தீ சித்தாந்த தீபிகைக்கு வந்து ஒரு ஆயில் சந்தா இருபத்தஞ்சு ரூபா கொடுத்துருங்க அது இருக்கான்னு மட்டும் கேட்டுக்குவார் அப்புறம் இந்த லட்டு கதை வேற வரும் அதில் இந்த லட்டு கையில் அந்த பொட்டனை இனிப்பு பொட்ட அந்த குழந்தை கையில் லட்டு இருக்குமா அந்த லட்டை வந்து என்ன பண்ணும் அந்த குழந்தை எடுத்து சாப்பிட போகும் கடவுள் கேட்பாரு அதில் உதுந்து போகிறதெல்லாம் எனக்குன்னு சும்மாச்சுக்கும் அவர் கேட்குறாரு விளையாட்டுக்கும் அப்போ இந்த குழந்தை சொல்லும் முழு லட்டையும் வாய் கொள்ளாது உதித்து தான் நான் சாப்பிட்ணும் அப்போ எனக்கு லட்டு இல்லைன்னு கேட்டோன்னே நீனே சாப்பிடு நான் சும்மா தான் கேட்டேன் கடவுள் வந்து அந்த குழந்தைகிட்டே விளையாடுறாரு அதுக்கப்புறமா இப்படியே போனால் எப்படி கந்தசாமி பிள்ளை கேட்குறாரு எதாவது தலப்புக்கு ஒரு வேலை செய்ய வேண்டாமா அப்ப ஏதாவது உபநியாசம் பண்ணலாமா இல்லை இல்லை அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது கடவுள் வைத்திய வேலையாவது கை வைக்கலையா எனக்கு இந்த வேலையை வேண்டாம் அப்படிங்கிறாரு அப்ப என்னதான் செய்யறது எனக்கு நல்லா ஆடை வரும் அப்படின்னு சொல்றாரு கடவுள் அப்ப வந்து ஆடை வரும்ல அப்ப நம்ம ஒன்று பண்ணலாம் சொல்லிட்டு அந்த குழந்தை தூங்கிடுச்சு கூட்டிக்கிட்டு கந்தசாமி பிள்ளை வந்து என்ன பண்றாரு அந்த இன்னொருத்தர் ஒரு பெரிய பங்களா அங்கே போயிறார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திவான் பகதூர் பிரகதீஸ்வரர் சுவாமி அவர் வீட்டுக்கு போயிடுறாரு அந்த திவான் பகதூர் பிரகதீஸ்வரர் ஒரு பெரிய பணக்காரர் ஒரு செல்வந்தராக இருக்கிறார் அவருக்கு தங்க பஸ்பம் அவர் சொல்லிகிட்டே போகிறார் இவருக்கு நான் நான் தான் தங்க பஸ்பம் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்கிறார் அவர்கிட்ட போய்ட்டு அங்கே வெளியில் நான் தான் கந்தசாமி பிள்ளை வந்திருக்கேன்னா அந்த வேலையாள்கிட்ட சொல்லுவனே அவர் போய் சொன்னோன்னே வாங்க 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 உட்காருங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் தீர்ந்துச்சு தங்க பஸ்பம் அப்புறம் ஒரு ரேகையெல்லாம் பிடிச்சி அவர் பிள்ளை நாடி பிடிச்சி பார்க்குறாரு பிடிச்சி பார்த்துட்டு நாளைக்கு நான் உங்கள் இன்னைக்கு சாய்ந்தாலும் நாளைக்குள்ளே நான் உங்களுக்கு தங்க பஸ்பத்தை எல்லாம் தந்துடுறேன் தங்க பஸ்பம் அதெல்லாம் நான் தந்துடுறேன் அப்படி கொடுத்து விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ வந்து எனக்கு ஒரு நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும் உதவி பண்ணணும் இவங்க பே மூணு பேராக போவாங்க அங்கே அந்த மூணு பேர் யாருனாக்க இவர் பேர் கூத்தனார் அவங்க பேர் பார்வதி அப்போ பார்வதி சிவன் பார்வதி ரெண்டு பேரும் தான் அவர் அப்படி சொல்கிறார் கந்தசாமி பிள்ளை வந்து இவர் அறிமுகப்படுத்துகிறார் இவர் பேர் கூத்தனார் அவங்க பார்வதி இவங்க நல்லா ஆடுவாங்க உலகமே இவங்களுடைய ஆட்டத்தில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது நீங்கள் வந்து ஒரு பெரிய மண்டலித்து வச்சுருக்காரு மண்டபம் அதுதான் மண்டலித்துங்கிறாங்க அந்த மண்டபத்தில் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க நாட்டியம் ஆடுவதற்கு அப்படிங்கிறாங்க இவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார் இவர் சொல்கிறத இவருக்கு பார்த்ததுன்னா விசித்திரமாக இருக்குது அப்போ அதுக்கு ஒரு ஊமமாக சொல்வார் புதுமை புத்தன் ஆமாம் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு இதுக்கு பட்டுருச்சுன்னா தலை காலெல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கோ பார்த்தீங்களா அந்த மாதிரி இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த திவான் பகது பிரகதீஸ்வரர் பார்க்குறார் அப்போ எங்கெல்லாம் ஆடி இருக்கீங்க நாங்கள் எங்கும் ஆடிருக்கோம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் இந்த பார்வதி அம்மா சொல்லிட்டாங்க பார்வதி சொல்கிறாங்க இவரை பேசலாம் விடலை நாங்கள் உலகம் முழுக்க ஆடுறோம் அப்படிங்கிற நான் எங்கேயுமே உங்கள் ஆட்டத்தை பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவர் சொல்ல அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு நீங்கள் ரொம்ப கருப்பாக இருக்கீங்க இதெல்லாம் நாட்டியம் ஆடுறதில் சோபிக்காதே பார்க்க மாட்டாங்களே அப்படிங்கிறாரு உடனே பார்வதி அம்மா கேட்குறாங்க நீங்கள் நாட்டியம் பார்க்க வந்தீங்களா பொண்ணு பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அந்த இடத்துல ஒரு பெண்ணிய சிந்தனையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அது பார்வதி அம்மா கேட்டோன்னு இல்லைம்மா நீங்கள் நான் வந்து முப்பது வருஷமாக இருக்கேன் இந்த இந்த மண்டபத்துக்கு ப்ரெசிடெண்ட்டாக இருக்கிறேன் நான் பார்ப்பேன் கண்ணு மட்டும்தான் கருப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு நீங்கள் கோச்சுக்காரிங்க கணா கானாவுக்கோ நாட்டியத்துக்கோ கலருக்கோ எந்த வேறுபாடும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் கொஞ்சம் அவருக்கு மனசு இல்லாமல் அப்படியே தட்டி கழிச்சிடலாம்னு நினைக்கிறாரு இவர் என்ன பண்ணுறாரு மறுபடியும் நம்ம இவர் கொஞ்சம் கெஞ்சுற மாதிரி இந்த கந்த சாய்ப்பில் அவங்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்து பா அவங்க ஆடுறத பாருங்க அப்படிங்கிறாரு அவங்க சா நாட்டிய சாகரம் அவங்க நாட்டிய கடல் அவங்க அப்படிங்கிறார் சரி அப்படியான்னு சொல்லிட்டு உடனே சரின்னு கொஞ்சம் தலையை அசைக்கிறார் உடனே ஒரு பெரிய காலுக்குள்ளே போகிறாங்க ரெண்டு பேரும் நம்ம கடவுளும் பார்வதியும் போகிறாங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க நல்ல நிஜமாகவே புளி தோல் போட்டுக்கிட்டு பாம்பை கழுத்தில் சுற்றிக்கிட்டு ஒரு சூலாயுதத்தை வச்சுக்கிட்டு சிவன் நிற்கிறார் கடவுள் நிற்க அப்படியே இவங்க மயான ருத்ரனா மயான ருத்ரநாம்னு சப்தம் கேட்டு அல்ல பாடும்போது இவர் பார்த்துறாரு திவான் பார்த்துட்டு சேச்சே என்னையா அது இப்படி நெஜ பாம்பை போட்டுருக்கிறங்க புளித்தோல்னா புளித்தோல் மாதிரி பட்டு ஆடையை போட்டுக்கணும் அப்புறம் பாம்புனா நெஜ பாம்பை போட்டுக்க கூடாது ஆபரணம் பாம்பு மாதிரி ஒரு அணிகலனை தான் போட்டுக்கணும் இதெல்லாம் எப்போ யா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடிக்கிற மாதிரி பேசிடுறாரு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க இதுக்கு இவங்க இவங்களுக்கு ஒரு கோவம் வந்துடும் பொய்யாவும் மண்டலமும் ஆச்சு சுண்டலியும் ஆச்சுன்னு சொல்லி இந்த பார்வதி வேற ஒரு ஒரு வெறுப்பில் திட்டிட்டு அப்படியே வந்துடுறாங்களா அப்புறம் பார்வதி எங்கிட்ட அந்த இடையில வருவாங்க அப்படியே காணா போய்டுவாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் திரும்ப வீட்டுக்குள்ளே வருவாங்க இவர் வீட்டுக்கு வந்துடுறாங்க கந்தசாமி பிள்ளை வீட்டுக்கு வந்துடுவாங்க வந்துட்டு என்ன பண்ணுறதுனாக்கா என்ன பண்ணலாம் இப்போ நம்ம அடுத்து அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் பேசாமல் தேவார பாடல் பள்ளி வச்சு நடத்தலாமே அப்படிங்கிறாரு தேவார பள்ளி அதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஒரு புளிச்ச மாதிரி பேசிடுவார் கடவுள் அதுக்குள்ளேயும் புளிச்சிருச்சா மனுஷனா வாழ்கிறது அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து எதையுமே சொல்லாமல் அப்போ தான் சொல்கிறாரு கடவுள் சொல்கிறாரு எல்லாம் இந்த கடை இந்த உலகத்தை பார்க்கலாம் வேண்டாம் உன்னையை பார்த்ததை நான் உலகத்தை பார்த்தது மாதிரி என்னை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் உங்கக்கிட்ட கூட இருந்து வாழ முடியாது தூரமாக இருந்து வர வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு கடவுள் சொல்ல உன்னே சொல்கிறாரு அதைத்தானே கந்தசாமி சொல் கந்தசாமி பிள்ளை சொல்லுவார் அதைத்தானே நீங்கள் எல்லோரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி கடவுள் காணாமல் போயிடுவார் யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாம் இருபத்தஞ்சி ரூபா ஒரு நோட்டு ரூபா நோட்டுகள் கிடைக்கும் அவர் எடுத்து அதை எழுதுவார் கைலாசபுரம் பரமசிவம் பிள்ளைங்க பரம் ப கைலாசபுரம் பரமசிவம் வரவு இருபத்தஞ்சு இவர் சித்தாந்த தீபிகைக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா இருபத்தஞ்சி ரூபா கிடச்சிருச்சு அப்படியே இதை எழுதுவார் இந்த அட்ரஸை எழுதி வச்சுக்குவார் தன்னுடைய நோட்டில் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த குழந்தை தூங்கி எழுந்திரிச்சு அப்பா தாத்தா ஊருக்கு போயிட்டாரா அப்படின்னு விழித்து கேட்குறதோட இந்த கதையை வந்து புதுவை புத்தன் முடிச்சிருவார் ரொம்ப இந்த கதை படிக்கும்போதே நமக்கு பல சுவாரஸ்யமாகவே இருக்கும் ரெண்டு பேரும் பேசிக்கிற அந்த உரையாடல் அவருடைய இது காசே இல்லாமல் நம்ம ஊருக்கு போய் சேர்றது ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு அவர் யோசனை அப்புறம் இதுக்கு இடையில் அந்த ரிக்ஷாக்காரனை சந்தித்த ஒரு விதம் அந்த பெரிய பணக்காரர் இப்படி இதெல்லாம் கலந்த ஒரு ஒரு பல ஒரு சுவையான ஒரு நல்ல ஒரு கதை அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொன்ன விதம் இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் க உங்களுடைய கருத்து பதிவு செய்யுங்க முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்